பதினாலாவது வசனமும் 31வது வசனத்தையும், 14லேருந்து 31. ஆனால் அங்கே முக்கியமான காரியம் கணவன் மனைவி உறவை குறித்து எழுதியிருக்குது. அதெல்லாம் நான் பார்க்காம ஒரு வசனத்தை மட்டும் காட்டுகிறேன். 31வது வசனம் வாசிக்கலாம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு நல்ல கவனி தன் மனைவியுடன் இசைந்து. இது நிறைய பேருக்கு பொருந்துறதே இல்லை. கல்யாணம் பண்ணும் போது இந்த மாப்பிளைக்கு இந்த பொண்ணை கொடுப்பவர் யார்? பொண்ணை யார் வருவா? பொண்ணுடைய அப்பா வந்து, மருமகனே இவ்வளோ நாளும் சுமந்தேன், இவ்வளோ நாளும் பாதுகாத்தேன், இவ்வளோ நாளும் அலங்கரித்தேன், காலேஜில் படிக்க வச்சேன், இனிமேல் நீங்கள் தான் பார்த்துக்கிடணும். அவர் மனசில் சொல்லுவார், விட்டுட்டு போயிடாதீர்மையா, கூட சீதனத்தையும் அனுப்பி வச்சிடும். சரி, சீதனமாக அனுப்பிச்சாச்சு, என்ன கேட்டாரோ வாங்கி கொடுத்தாச்சு. அதுக்கு முன்னாலே பேரெல்லாம் முடிஞ்சிச்சு, அதெல்லாம் முடிஞ்ச வாங்கி கொடுத்த பிற அங்கே போனவர் வீட்டில் போனவுடனே, உங்கள் அப்பா வீட்டிலேருந்து என்னடி கொண்டு வந்த? நல்லா கவனிங்க. உடனே இந்த அம்மா, எப்படிப்பட்ட ஆளை பார்த்துருக்கீங்க, இவன் இந்த நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கான். உடனே இவர் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணார், மாமியாருக்கு, அதாவது அம்மாவுடைய இந்த பெண்ணுடைய மாமியாருக்கு. அம்மா, பொண்ணை கட்டி வச்சிங்களா, பேய கட்டி வச்சிங்களா? ஒன்று அங்கிருந்து சொல்லும், டேய் முட்டாத்தடா. யார்? பொண்ணை கட்டி வச்சிங்களா, பேய கட்டி வச்சிங்களா? இவன் கேட்டபோது, நானே பேய் தானே சொல்லும் தாய். சில பிசாசு, அவர் கார்த்திகிட்ட கேளுங்க, பிசாசு போவாது சில நேரம், போனா எங்கே போ சொல்கிற? இதுக்கு அட்ரஸ் வேற கொடுத்து அனுப்பணுமா? நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சொல்கிறேன். பீகாரில் கன்வென்ஷன் நடக்குது, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அங்கே ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருக்குறான், முன் வரிசையில் உட்காந்துருக்குறான். கன்வென்ஷன் 3-4 நாள் கன்வென்ஷன், எல்லாரையும் நோட்டீஸ் போட்டுலாம் கூப்பிட்டது. அங்கே ஒருத்தி உட்காந்துருக்குறா, அவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தவுடனே எங்கள் சகோதரர்கள், எங்கள் பைபிள் ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் போய், யோ சஸ் போய் யேசுவின் நாமத்தில், அது கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு பார்த்து, போனால் என்ன, டேய் நீங்கள் தானே நோட்டீஸ் போட்டு வான்னு சொன்னீங்க, இப்போ போய் போன்னு சொல்கிறீங்களா, என்னடா அவள் என்ன விளையாடுறீங்க, இவனுக்கு ஒன்றும் புரியல, இது என்ன இந்த பிசாசு, அவன் நினச்சிட்டா இந்த பிசாசுன்னு, பிசாசு என்ன பிசாசு, நம்ம போன்னு சொன்னால் அது சொல்லுது நீங்கள் தான் கூட்டிங்கன்னு சொல்லுது, இவனை விட மாட்டேன்ட்டாங்க, ஏன்னா பைபிள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்கான், பிசாசு போகிறது வரைக்கும் விட்டு அட்டி போட்டு அது என்ன அது சொல்லுது. தாடிக்கார் வந்து சொன்னால் போகிறேன் நீ, அப்போ தாடி நான் தாடி வச்சுருப்பேன், தாடிக்கார் வந்தால் சொன்னால் போகிறேன், நீ சொன்னால் போக மாட்டேன், நீ எவ்வளோ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், பாதி பேர் ஓடி போயிட்டான். இப்போ நான் முடிச்சுட்டு வர்ற நேரம், இன்னொரு டெல்லியிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்திருந்தார், அவர் போறியா இல்லையா, யோ உன் வண்டவளத்தெல்லாம் அவுட்டு விடட்டுமா, அது பிறகு டெல்லியே போயிட்டார், காய்ச்சலோடு போயிட்டார். இப்போ நான் மற்றவங்களுக்கெல்லாம் பேசிட்டு கொஞ்சம் ஜோமெண்ட்டு, அண்ணே இது போக மாட்டேங்குதுன்னு என்னை கூப்பிட்டு போனா, அது பிசாசு இல்லை, அது பைத்தியம். ஏன்னா அதுக்கு முன்னால் கேட்டிருக்கு, டே போங்கிறீங்க போயிடுறேன், ஆனால் ட்ரெயின் 5 மணிக்கு தான், 3 தான் ஆகுது, தெரியுதா? நடந்ததும் தான் சொல்கிறேன். பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்கள், பைத்தியத்துக்கே தெரியும் எப்போ போகணுன்ட்டு, ஆனால் புருஷனுக்கு தெரிய மாட்டேங்க எப்போ விடணுன்ட்டு. தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து. நிறைய பேருக்கு பிரச்சனை மாமியார் தான், நான் கண்ணே கண்ணுன்னு பொண்ணே பொண்ணுன்னு பொத்தி பொத்தி வளர்த்தேன், இன்னைக்கு வந்து அவள் கொத்திக்கிட்டு போயிட்டான். எத்தனை பேர் குடும்பத்தில் இந்த கலாட்டா பண்ணுற மாமியார்கள் மாத்திரம் அல்லையிலேயே போடலாம், ரொம்ப சூட்டி பாருங்க, ரொம்ப சூட்டிப்பாக தான் பிரசங்கத்தை கேட்குறீங்க. ஆண்டவரோடு கூட பேசுகிறார், என் தேவன் செய்ய சொன்னபடியே செய். என் 4 பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன், 4 பேருக்கும், 9 பேர பிள்ளைகள் இருக்காங்க, எல்லாருக்கும் குழந்தை இருக்கிற 2 இருக்காங்க, மூத்தவனுக்கு 3 இருக்குது. அவங்க குடும்பத்தில் சில காரியங்கள் வரும்போது 2 பேரும் வருவாங்க, பிரச்சனைகள் வராது,
சில காரியங்களை தீர்மானிக்க முடியாமல் எப்படி இருக்கும்? ரெண்டு பேரும் வருவாங்க, நான் சொல்லுவேன், நான் ஆலோசனை மட்டும்தான் சொல்லுவேன், நான் உனக்கு ஆர்டர் போட மாட்டேன். ஐயா நான் அவங்க சொல்லுவாங்க, மருமகனே சொல்லுவார், மாமா நீங்கள் இன்டர்நேஷ்னல்லாம் சுற்றிட்டு வரீங்க, ஒரே உங்களுக்கு நிறைய பழக்கம் இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் கேட்குறோம். நோ, என் பிள்ளைங்க சொல்லுவாங்க, டேடி நீங்கள் சொன்னால் நாங்கள் கேட்குறதுக்கு ரெடியாக தானே இருக்கோம், அப்படி தானே எங்களை வளர்த்துருக்கீங்க, கீழ்ப்படிகிற பிள்ளைங்களாக தான் வளர்த்துருக்கேன். எஸ், ஆனால் கணவன் மனைவி மத்தியில் நடக்கிற சின்ன தீர்மானம் பண்ணுகிற காரியத்தில் கூட நான் உள்ளே என் மூக்கை நுழைக்க மாட்டேன். என் ஆண்டவரே கதவை தட்டி நின்று நான் ஆலோசனை சொல்கிறேன்னு சொல்கிறவர், நான் என் பிள்ளைய ஒருத்தனுக்கு கொடுத்தாச்சு அல்லது ஒரு மனைவியை கொண்டு வந்தாச்சுன்னா அது அவங்க குடும்பம், என் குடும்பம் அல்ல. தட் இஸ் தேர் ஃபேமிலி அன்டில் த மேரேஜ், தே ஆர் மை ஃபேமிலி, பட் ஆஃப்டர் மேரேஜ் இட் இஸ் தேர் ஃபேமிலி. அவங்க தான் தீர்மானம் எடுக்கணும். அவங்க என்கிட்ட கேட்பாங்க, என் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களாக வளர்த்துருக்கனால என் ஆலோசனை கேட்பாங்க. நான் சொன்னேன், ஆலோசனை தான் சொல்கிறேன், ஆர்டர் போட மாட்டேன். எங்கள் குடும்பத்தை வந்து பாருங்கள், நாங்கள் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறோம். எதுக்கு இதை சொல்கிறேன் தெரியுமா? தைரியமாக சொல்ல முடியும் நான் எந்த மேடையிலையும். ஐ டோன்ட் இன்டர்ஃபியர் இன் தேர் லைஃப்ஸ். சிலர் பேரம் பேத்தி வரைக்கும் புதமுக்கிறது, எல்கேஜி கூட்டு போகிறது, எல்கேஜி கூட்டு வர்றது தாத்தா வேலை தான். நல்லது, உங்கள் பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க, நல்லது. பட் ஆபிரகாமுக்கு பிள்ளை, அவனுக்கு ஒரு ஈசாக்கு பிறந்தபோது அவனுக்கு பிள்ளை. யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் எத்தனை வயசு? ஆபிரகாம் சாகும்போது. எதுக்கு எங்களுக்கு இந்த பைபிள் ஸ்டடியெலாம்? வேதத்தில் வயசு போட்டிருக்கு. யாக்கோபுக்கும் ஏசாவும் ஒரே நாளில் பிறந்தவங்கனால 15 வயசு டிஃப்ரென்ஸ் அவன் சாகும்போது. அப்போ யாக்கோபுக்குடைய வயசு 15 இருக்கும்போது, ஏசாவுடைய வயசு 15 இருக்கும்போது ஆபிரகாம் சாகிறான். எங்கேயாவது ஆபிரகாம் கூப்பிட்டு யாக்கோபையும் பார்த்து ஏசாவும் பார்த்து புத்தி சொன்னான்னு இருக்குதா? இட் இஸ் நாட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. மை ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்லி ஃபார் ஐசக். Finish. Full stop. Nalla gavaninga. Nalla gavaninga. Listen. Do not interfere in the life of your children's children. Do not interfere in their life when they are married. Sandoshamam kalyanam panni kudu. Vedam solradhu kudu. Idhin nimittam. Manushan thagappanaiyum than thaaiyum vittu. மனைவியுடன் இசைந்து இருவரும் அவர்கள் ஒரே மாம்சமே வாழட்டும்.